வணக்கம். நான் வந்து டாக்டர் அனுரத்னா பேசுறேன். இப்ப சமூக வலைதளங்கள்லயும் செய்திகள்லயும் மிக மன உளைச்சல் தரக்கூடியமான ஒரு செய்திகளை வந்து நாம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன செய்திகள் அப்படினா, கொரோனாவுக்காக எதிராக போராடிட்டு இருக்கும்போது அந்த கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்த மருத்துவர்களின் உடல்களை நாங்கள் அடக்கம் செய்வதற்கு கூட பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம, ஒத்துழைப்பு தேவையில்லை எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு நிலை சமூகத்துல இருக்கிறத வந்து பாக்குறோம். முதல் மரணம் வரும்போதே அது ரொம்ப எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது. முதல் முறையான ஒரு மரணம் வரும்போதே அம்பத்தூர் மயானத்துல ஒரு மருத்துவரின் உடல் வரை வந்து இருந்து திரும்பவும் உடல் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கும் போது அது மிகுந்த ஒரு மன வேதனையை வந்து எங்களுக்கு கொடுத்தது. ஏன்னா யாருக்காக நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னா, பொதுமக்களாக உங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா கொரோனாவால பாதிக்கப்படக்கூடும் நாம அப்படிங்கறது எல்லாமே தெரிஞ்சும் நாங்க அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது, இந்த நம்மளுடைய மாநிலம் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளுடைய நாடு பாதிக்கப்படக்கூடாது, இந்த மக்கள் தொகை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் எங்களை வந்து எங்க வீடுகள்ல இருந்து அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எங்க உயிரை ஒரு துச்சமா நாங்க நினைச்சு இந்த சமூகத்தை காக்கணுங்கிறதுக்காக நாங்க வந்து ஒவ்வொரு நாளும் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது, அப்படி வேலையில நாங்க ஒரு நோயாளியிடமிருந்து பெற்ற ஒரு கிருமியினால எங்களுக்கு எங்களுக்கு கொரோனா பாசிட்டிவாக வந்து நாங்க மரணிக்கும் தருவாயில எப்படி எங்களை நீங்க வந்து மயானத்துக்கு நீங்க அனுப்பணும்? அது ஒரு அரசு மரியாதையோடு ஒரு மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய உடல் அது. எல்லையில நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கும் இந்த கொரோனாவில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் எவ்வித வித்தியாசமும் கிடையாது. மருத்துவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, அனைத்து மருத்துவ ஊழியர்களும் தான், மருத்துவமனை சார்ந்த அனைத்து பணியாளர்களும் தான். அப்ப இப்படி இருக்கும்போது முதல் மரணம் வரும்போது சரி, இது ஒரு அறியாமையின் காரணமாக அந்த முதல் மரணத்துல வந்து பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம், அதனால அந்த மக்கள் அப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் தொடர்ந்து அந்த கரோனாவினால் இறந்ததுனால மற்றவர்களுக்கு பாதிப்பு வராது, இறந்த பிறகு அந்த நுரையீரல் செயலிழந்து போய் நிக்கிறது, அதனால அவங்க சுவாசிக்கிறதுல இருந்து அவங்க சுவாசிக்க போறது கிடையாது, இருமுறதோ தும்புறதோ அவங்க பண்ண போறது கிடையாது. ஒருவேளை இறக்கும் தருவாயில அந்த நேரத்துல அவங்க தும்பி இருந்தால், இருமி இருந்தால், அந்த நேரத்துல கிருமி இருந்தா என்ன பண்றதுங்கிறதுக்காகத்தான் அவங்களுடைய உடல் வந்து பதப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலையில கொண்டு வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி அதை வந்து அட்டெண்டர்ட்ட கொடுக்குறாங்க. இன்னொன்னு, அரசே வந்து அதை வந்து நல்லடக்கம் செய்ய வருது. அப்ப இவ்வளவு பாதுகாப்போட வந்து வந்து நாங்க செய்யும் போது அப்ப நீங்க என்ன மரியாதை வந்து நீங்க கொடுக்குறீங்க? எப்படி என்ன அச்சம் உங்களுக்கு வருது? உயிரச்சம் உங்களுக்கு அவ்வளவு இருக்குதுன்னா, அதே உயிரச்சம் எங்களுக்கும் இருந்துச்சுன்னா நாங்க வேலைக்கு வராம இருந்தால் என்ன நிலை ஆகுங்கிறத யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இதுதான் எனக்கு நாளைக்கு எனக்கு ஒரு 6 அடி மண் கூட எனக்கு இல்ல அப்படிங்கறது உறுதியாகுது அப்படிங்கும் போது நான் எதுக்காக நான் வேலைக்கு வரணும்? அப்ப இந்த ஒரு மனநிலையிலதான் அத்தனை மருத்துவர்களும் செவிலியர்களும் இதர மருத்துவமனை பணியாளர்களும் இப்படியான ஒரு மனநிலைக்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல்ல வந்து இந்த ஒரு கடந்த ஒரு வாரமாக, அதுவும் இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனநிலையில நாங்க வந்து இருக்கோம். ஒரு அரசு செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில படிச்சு ஒரு மூளை நரம்பியல் ஒரு மருத்துவரா ஒரு இருந்து எத்தனை உயிர்களை ஒரு காப்பாத்தி இருந்திருப்பார் அவரு? அந்த மருத்துவருக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதுதானா? எத்தனை உயிர்களை அவர் காப்பாத்தி இருப்பாரு? அவர் எங்க இருந்து அவர் வந்து அந்த கிருமியை அவர் வாங்கிட்டு வந்தாரு? எங்காவது டூர் போயிட்டு வந்தாரா? வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தாரா? எங்கேயும் இல்லையே. எதுவும் உல்லாசமா எங்காவது அங்கங்க நாங்க டூர் போனோம், டூர் போயிட்டு வரும்போது நாங்க கிருமியை கொண்டாந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்புன்னு எடுத்துட்டு நீங்க சொல்லலாம். எப்படி அந்த கிருமி எங்களுக்கு வந்தது? அப்ப ஒரு சிகிச்சை அளிக்க போகும்போது அந்த அவர் ஒரு சைலண்ட் கேரியரா இருக்காரு. ஒரு சைலண்ட் கேரியரா இருக்கிறது தெரியாம நாங்க அவர் சிகிச்சைக்கு எடுக்கிறோம், ஒரு அறுவை சிகிச்சைக்கு எடுக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவர் பாதிக்கப்படுகிறார். அப்ப ஒரு உயிரை காப்பாற்றும் பொருட்டு அந்த காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழல்ல வந்து அந்த கிருமியினுடைய தாக்கம் அந்த மருத்துவருக்கு ஏற்பட்டு அந்த மருத்துவர் மரணிக்கிறார். அந்த மருத்துவருக்கு நீங்க கொடுத்த மரியாதை என்ன? எத்தனை சுடுகாடுக்கு அந்த மருத்துவருடைய உடலை எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகுது? அந்த குடும்பத்தினுடைய நிலை என்ன இன்னைக்கு? அந்த அந்த மருத்துவருக்கு வந்த நிலை நாளைக்கியா? எனக்கும் வராது, இல்ல மற்ற மருத்துவர்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? எதை நம்பி நாங்க வந்து இப்படி நாங்க எங்க குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்து நாங்க எதுக்காக வந்து நாங்க இப்படி மருத்துவமனையில நாங்க வேலை பார்க்கணும்? அப்ப பொதுமக்கள் இதை வந்து நீங்க கொஞ்சம் சிந்திங்க. அறியாமையில இருக்கீங்கன்னா அந்த அறியாமையில இருந்து முதல்ல வெளியில வாங்க. சமூக நீதிக்கான மண் வந்து தமிழக மண்ணுன்னு சொல்றோம். எப்பயுமே மார்த்தட்டி பேசிக்குவோம். மற்ற கலாச்சாரங்களை விட தமிழர்களுடைய கலாச்சாரம் வந்து உயர்ந்ததுன்னு பேசுவோம். சமூக நீதியை பத்தி பேசுவோம், பகுத்தறிவை பத்தி பேசுவோம். அதெல்லாம் எங்க போச்சு? சமூக நீதி எங்க போச்சு? மற்றவர்களுக்கான சமூக நீதி எங்க இருக்கீங்க? எது பகுத்தறிவு?
ஒரு மயானத்தை கூட ஒரு மருத்துவனுக்கு கொடுக்காததுதான் இங்க இருக்க பகுத்தறிவா? இதுதான் நம்மளுடைய அறிவா? அப்ப மக்கள் வந்து அதை சிந்திச்சு பாருங்க. நீங்க எல்லா மருத்துவர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் எல்லாரும் வந்து ஒரு மிக உச்சகட்ட ஒரு மன கவலையில வந்து இருக்கும். யாருக்காக, எதுக்காக, ஏன் நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கும். ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. இதுல இருந்து மருத்துவமனை ஊழியர்கள் பின்வாங்கினால் தமிழகம் என்ன ஆகுங்கிறத ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியா என்ன ஆகும், இந்த நாடு என்ன ஆகும், இந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ உயிர்கள் இந்த கொரோனால மாண்டது, அதுல சரிவாதியா மாண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மருத்துவம் சார்ந்த மருத்துவமனை ஊழியர்கள் தான் வந்து மாண்டு இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அந்த நோய் தொற்று அதெல்லாம் தெரிஞ்சும் தானே வந்து நாங்க வந்து எங்க குடும்பத்தை மறந்து நாங்க வந்து இங்க வேலை செஞ்சுட்டோம்.